வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சப்ராக்ஷன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? 3 - 1. ஓகேயா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? 3 - 1. இப்போ நம்ம இந்த க்வெஸ்சனை சால்வ் பண்ண போறோம். ஓகேயா? இப்போ உங்க ஃப்ரெண்ட்கிட்ட ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட் இருக்கு. அப்போ உங்கள்கிட்ட அவன் வந்து நீங்கள் அப்போ வாங்கினீங்க, அப்போ உங்கள்கிட்ட வந்து 3 pieces ஆஃப் சாக்லேட் தரான். எத்தனை பீசஸ்? 3 pieces ஆஃப் சாக்லேட். ஓகே, இங்கே மேலே இருக்கக்கூடிய க்வெஸ்சனில் உள்ள 3 தான் இங்கே இருக்குது. அதே மாதிரி இப்போ மேலே இருக்கக்கூடிய க்வெஸ்சனில் உள்ள 1 தான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்டை கொடுத்துட்டீங்க. அப்போது நம்ம மீதி எவ்வளோ இருக்கும்? 3 - 1 = 2. க்வெஸ்சனுக்கு போகலாம். செகண்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 - 2. 8 - 2. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த க்வெஸ்சனை இவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு பர்த்டே, உங்களுக்கு கேக் இருக்குது. என்ன இருக்குது? கேக் இருக்குது. அந்த கேக்கை நீங்கள் 8 parts டிவைட் பண்ணிட்டீங்க. சர்வ் பண்ணுறதுக்கு 8 parts டிவைட் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் 2 pieces நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் 2 pieces நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டீங்க. அந்த 2 pieces இந்த சைடு வச்சாச்சு, கொடுத்தாச்சின்னு வச்சுக்கலாம். இந்த 2 pieces போக மீது கேக்கில் எவ்வளோ இருக்கும்? 8 போனால் 1, 2, 3, 4, 5, 6 pieces மீதி இருக்கும். அப்போ 8 - 2 = 6. இவ்வளோ தான் அந்த ஆன்சர். கரெக்டாக கண்டுபிடிச்சா? ஸோ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல், நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா தமிழ் கிட்ஸ் டிவிங்கிற சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.